செங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் குடும்ப விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவர் மன்ற துணைத் தலைவர் சிதம்பரம் வரவேற்புரையாற்றினார். முன்னாள் மாணவர் மன்ற செயலர் முனைவர் சார்லட் ரோஸ்மேரி விஜயா ஆண்டறிக்கை வாசித்தார். கல்லூரி முதல்வர் மரியதாஸ் வாழ்த்துறை வழங்கி பரிசுகள் வழங்கினார். கல்லூரி அதிபர் ஹென்றி ஜெரோம் ஆசி உரை வழங்கி பரிசுகளும் வழங்கினார். கல்லூரி செயலரும் முன்னாள் மாணவர் மன்ற இயக்குநருமான அருட்தந்தை அல்போன்ஸ் மாணிக்கம் சாதனையாளர்களை பாராட்டி சாதனையாளர் விருதுகளை வழங்கினார். முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் முனைவர் ஜோசப் இருதய சேவியர் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினரும் சாதனையாளருமான டாக்டர் அருணாச்சல முத்தையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னாள் மாணவர் மன்ற பொருளாளர் முனைவர் செண்பகராஜ் நன்றி கூறினார். பேராசிரியர் முனைவர் மரிய செசிலி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் வணக்கம். தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியானது நூற்றாண்டை நோக்கி கம்பீரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2023 ஆண்டிலே 100வது ஆண்டை காணுகின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் மன்ற ஆண்டு நிகழ்வு விழா இன்று குடும்ப விழாவாக கல்லூரி வளாகத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த விழா நடைபெறும். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் கொரோனா தாக்கத்தினால் ஒன்று கூட முடியாத காரணத்தினால் அது இப்பொழுது மார்ச் மாதம் 19ஆம் தேதி தள்ளி போடப்பட்டு 19ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த முன்னாள் மாணவர் மன்றம் 2008ஆம் ஆண்டு ஒரு அழகான ஜட்ஜி ஜோசப் கிளினிக்கல் லேப் நோய்கான் மையம் ஒன்றை ஆரம்பித்தது. அது ஆரம்பித்த நாள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி இன்று கத்தோலிக்க திருச்சபையிலே புனித சூசியப்பர் பெருவிழா. இந்த நாளில்தான் இந்த நோய்கான் மையம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த நாளிலே இன்று நாங்கள் முன்னாள் மாணவர்கள் ஒரு 150 பேர் குடும்பத்தோடு இங்கு கூடியிருக்கிறோம். ஆரம்பத்திலே வருகை தந்த பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினோம். பிறகு சரியாக 7 மணிக்கு இந்த ஆண்டு விழா ஆரம்பமானது. இந்த விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால் இம்முன்னாள் மாணவர் ஒருவரை டாக்டர் அருணாச்சல முத்தையா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு விழாவிலே இந்த கல்லூரியிலே படித்த மாணவர்கள் ஒரு சிறப்பான சமுதாய சேவையை செய்கிறார்கள் என்பதை அறிந்து சமுதாயமும் மீடியாவும் அவர்களை பின்பற்றுகிறது, பாராட்டுகிறது, நிறைய செய்தி அவர்களை பற்றி நாங்கள் கேட்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்த நபர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 3 நபர்களுக்கு சாதனையாளர்கள் விருது வழங்குகிறோம். இந்த ஆண்டு 2வது முறையாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு ஆண்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வை இந்த மகிழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இன்னொரு 30 வருஷம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை தரும் நம்புகிறேன். இன்னைக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம், பார்த்த விஷயங்கள் எல்லாம், கொண்டாடப்படுற விஷயங்கள் எல்லாம், நான் கற்ற கல்லூரிகள் எல்லாமே 100 வருடத்தை கடமைத்துக்கின்ற ஒரு பெரிய வரலாறு. 30வது ஆண்டுகளா ரஷ்ய டிபார்ட்மெண்ட்டோட ஆண்டுகளை வந்து நான் ஒரு பையனை நான் தற்செயலாக 2004 அதுவும் ஒரு மருத்துவ படிக்க முடியலை 3வது தலைமுறையாக எங்கள் அப்பா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், நானும் ரெப்ரஸன்டேட்டிவ், என் பையனை டாக்டராக நினைச்சேன் சார், முடிகிற நேரத்தில் எஞ்சி வலிக்குன்னு ஒரு தந்தை இருந்தால் வந்து உட்கார்றாரு. அதுக்கு எனக்கு பயப்படுங்க, மா பையன் மார்க் எடுத்துருக்கான், ஆஃபீஸ் ஸ்கூலில் படித்தான், 75% மார்க் எடுத்துருக்கான் அப்படின்றாப்ப நான் சொன்னது அப்படின்னா அவனை ரஷ்யாவுக்கு அனுப்பி அவனை வந்து டாக்டராக முடியும், சும்மா அவரை ஒரு தேர்தலுக்காக சொல்லி அனுப்புகிறேன். கல்லூரியானது நூற்றாண்டை நோக்கி பீர்கடை போல் கிடந்த சமயத்திலே
முன்னாள் மாணவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை பெருமைப்படுத்தி அடுத்து வருகிற ஆண்டு விழாவில் அவர்களை எல்லாம் சிறப்பாக பங்கு பெற நாங்கள் அழைப்பதற்காக இந்த குடும்ப நடத்தியிருக்கிறோம். பல ஊர்களில் இருந்து இந்த கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று மேல்நிலையில் இருப்பவர்கள் தாய் வீடாக இதை நினைத்து மீண்டும் வந்து பேராசிரியர்களையும் கல்லூரியையும் சந்திப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆகவே இந்த குடும்ப விழாவானது உண்மையாகவே மக்கள் கூடுகிற அருமையான ஒரு விழாவாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கல்லூரிக்கு தங்களுடைய பங்களிப்பை பெரிதும் செய்ய இருக்கிறார்கள். விழா சிறப்பாக நடைபெறும், அப்பொழுது நீங்கள் மீண்டும் வந்து எங்களை சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கிற சகோதரர்கள் இப்போது உங்களிடம் பேசுவார்கள். நான் பாரம்பரியமிக்க தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் 93-95 வருடத்தில் எம்காம் படித்தேன். இந்த கல்லூரியில் இப்போது நான் 10 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த குடும்ப விழா நடத்துவோம் நாங்கள். அதில் சாதனையாளர்களுக்கு விருது கொடுப்பது வழக்கம். இன்றும் கூட அந்தோணிராஜ் அவர்கள் என்னுடைய மாணவர் என்பதில் சொல்லிக்கொள்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அவர் செய்யும் சமூக தொழில் இன்னும் மென்மேலும் சிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சார் ஒரு சார்